நீ ஒன்றை மனதில் நினைத்து கொள்கிறாய். இது நடந்தால் நமக்கு நல்லது என நீயே முடிவு செய்து கொள்கிறாய். அதை நிறைவேற்றித் தர வேண்டுமென பாபாவை வேண்டுகிறாய். அது நடக்காமல் போனால், நீ வேண்டியது கிடைக்காமல் போனால் பாபா மேல் வருத்தப்படுகிறாய். எனக்கு என் வேண்டுதலை பாபா நிறைவேற்றித் தரவில்லை என சில சமயம் கோபப்படுகிறாய். உனக்கு என்ன வேண்டும் என்பதை உன்னை விட பாபா நன்றாக அறிவார். இப்போது உன் வேண்டுதலை பாபா நிறைவேற்றித் தரவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எதிர்காலத்தில் நீ பாபாவிடம் வேண்டி கேட்டதை விட மேலான ஒன்றை, சிறப்பான ஒன்றை தரப்போகிறார் என்று அர்த்தம். என் நண்பர்கள் நன்றாக நலமாக வாழ்கின்றனர். என் சொந்தங்கள் சிறப்பாக வாழ்கின்றனர். ஆனால் நான் மட்டும் இப்படியே எப்போதும் கஷ்டத்தில் வாழ்கிறேன் என்று நீ புலம்புவது பாபாவிற்கு தெரிகிறது. அது தவறு. உன்னுடைய திறமை வேறு, அவர்களுடைய திறமை வேறு. உன்னுடைய வேண்டுதல் வேறு, அவர்களுடைய வேண்டுதல் வேறு. உன்னுடைய களம் வேறு, அவர்களுடைய களம் வேறு. உன்னுடைய காலம் வேறு, அவர்களுடைய காலம் வேறு. ஆகவே இப்போது கலங்காமல் தைரியமாக இரு. உன் சரியான காலத்தில், உனக்கு உண்டான சரியான அந்த நேரத்தில் உன் எல்லா வேண்டுதல்களையும் பாபா நிறைவேற்றி வைத்து சிறப்பாக வாழ வைப்பார். அப்போது உங்கள் கவலையெல்லாம் மறையும். நீ நிறைவான வாழ்க்கையை சிறப்போடு வாழ்வாய். உனது உற்ற துணையாய் நான் எப்போதும் உனக்கு இருப்பேன். உன்னுடன் எப்போதும் இருப்பேன், கைவிட மாட்டேன். உன் கர்மத்தின் பலனை இதுவரை நீ அனுபவித்து வந்தாய். இனி அது நடக்காது, நடக்கவிட மாட்டேன். அப்படி நடக்க நான் ஒரு காலம் மறுபடியும் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. எனவே என்றும் என்மேல் நம்பிக்கையோடு இரு. பயமில்லாமல் துணிவோடும் இரு. என்மேல் மாறாத பக்தியோடும் இரு. உன்னை உயர்வாக வாழ செய்வது என் பொறுப்பு. எனவேதான் சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.